இந்த வீடியோவில் தேங்காய் பழம் வச்சு பாயசம் எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். வழக்கமாக வந்து சேமியா பாயசம், ஜவ்வரிசி பாயசம், பாசி பருப்பு வச்சு பாயசம் பண்ணியிருப்பீங்க. இது டிஃப்ரெண்ட்டான முறையில் தேங்காய் பழம் வச்சு பாயசம் பண்ண போகிறோம். தேங்காய் பால் பாயசம் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது, சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாம். வாங்க எப்படி செய்யலாம் நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம தேங்காய் பால் பாயசத்துக்கு வந்து ரெண்டு முடி தேங்காயை வந்து இந்த மாதிரி வெள்ளையாக துருவி வச்சுருக்கேன். பச்சரிசி வந்து 2 ஸ்பூனு நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி வந்து 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இப்போ இது இருக்கட்டும். வெல்லம் வந்து 1 கப் அளவு வெல்லம். இது நம்ம பொரித்து போடுறதுக்கு முந்திரி பருப்பு, கொஞ்சோன்னு ஏலக்காய். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ 1 கப் வெல்லத்தை வந்து இதில் போட்டுடலாம். இப்போ தண்ணி வந்து 2 கப் ஊற்றுங்க. இப்போ இந்த வெள்ளப்பாகு வந்து நல்லா கொதிக்கட்டும். அதுக்குள்ளே வந்து நம்ம இந்த அரிசியை வந்து அரைச்சிக்கலாம். இந்த 2 ஸ்பூன் பச்சரிசி இதில் மிக்சியிலே சேர்த்துறேன். தண்ணியோடய சேர்த்துருங்க. இந்த தேங்காயும் இதில் சேர்த்து நம்ம பாலை எடுத்துக்கப்புறம் இதில் உள்ளே போட்டுடலாம். இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம அரைச்சிக்கப்புறேன். இப்போ மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ இதை அரைச்சிட்டோம் பாருங்கள், இந்தளவுக்கு கரைச்சிருக்கு. இப்போ என்ன பண்ணுன்னா, இந்த ஏலக்காய் பொடியும் இதிலே போட்டு இன்னொரு சுற்றி சுற்றிட்டு வந்துட்டு நம்ம பாலை எடுத்துக்கலாம். பாருங்கள் தேங்காய் நல்லா அரைஞ்சிருச்சு. அரிசியும் தேங்காய் ஏலக்காய் எல்லாமே சேர்ந்து அரைஞ்சிருச்சு. இப்போ இந்த மிக்சியில் தண்ணி ஊற்றி இதே அலசி இதிலே ஊற்றிடுங்க. இப்போ தேங்காய் பால் வந்து இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ வந்து வெள்ளைப்பால் வந்து கொதிச்சிக்கிட்டு இருக்குது. இது கம்பி பதம்லாம் வேண்டியதில்லை, நம்ம அந்த மண் எடுக்கிறதுக்காண்டி தான் நம்ம கொதிக்க விட்டதே. இப்போ வந்து இறுத்துக்கலாம். இப்போ இதை தூக்கி வந்து இந்த தேங்காய் பாலோட நம்ம சேர்த்துடணும். இப்போ நம்ம அடுப்பில் தூக்கி வச்சு நல்லா இப்போ காய்ச்சிக்கணும். இப்போ அடுப்பில் வச்சிட்டோம். இப்போ நம்ம கைவிடாமல் வந்து காய்ச்சணும். கெட்டி தட்டு போடுவோம், அதனால் வந்து கரண்டி விடாமல் காய்ச்சுங்க. இப்படியே அடுப்பில் வச்சு காய்ச்சும் போது கொஞ்சம் பாருங்கள் அரிசி மாவு கலந்துறனால இப்படி வந்து இந்த கெட்டியாக வரும். ரெண்டு கொதி விட்டவுடனே இறக்கிக்கலாம். இப்போ நல்லா எல்லாமே சேர்ந்து கொதிச்சு வருது, இப்போ இறக்கிக்கலாம். 1 ஸ்பூன் வந்து நெய் விடுவோம். இந்த முந்திரி அதில் போட்டுடலாம்.
முந்திரி வந்து வறுபட்டுருச்சு, இப்போ எடுத்துக்கலாம். தேங்காய் பால் பாயசம் அருமை ரெடியாக இருக்குது பாருங்கள். தேங்காய் பால் பாயசம் அருமை ரெடியாகிடுச்சு. நம்ம சேனலில் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.